T20 பிளாஸ் 2023 செகண்ட் செமிஃபைனல் சோமசெட் சரே கடையில் நடக்க போது அதோட ஃபேண்டசி ப்ரிவியூ பார்க்க போகிறோம். July 15, 2:30 PM அவங்களோட டைம், நம்மளோட டைம் 7 PM மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. MSDCRICKET 11 அப்படின்னு சர்ச் பண்ணி டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த டைமில் டீம் ஃபேண்டசி சம்மந்தமான தகவல்கள் கிடைக்கும். சோமசெட் 16 மெம்பர் ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. லமோ, பி, பசீர், கோல்ஸ், ஒத்தி, ஆல்ரிஜ் அண்ட் வாண்டர்பார்வே இவங்கெல்லாம் பெஞ்சில் தொடருவாங்க. 11 பேஸில் பெரிய மாற்றங்கள் இருக்காது. அதே 11 போகிறதுக்கான வாய்ப்புன்னு பார்க்கலாம். டாம் பேண்டன், வில் ஸ்மீடு, கோகுலர், கேட்மர், டாம் ஏபிள், சீன் டிக்ஷன் இவங்கெல்லாம் டாப்பில் இருக்கிற பேட்ஸ்மென்ஸு. இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் பேஸில் பார்க்கும்போது அவ்வளவு கன்சிஸ்டன்ட் இல்லை. டாம் கோகுலர், கேட்மர் டாப் 15 இருக்கிற ரன் கெட்டிங்கில் அந்த அளவுக்கு தான் அவரால் இருக்க முடியுது அப்படின்னு புரிஞ்சுக்க முடியுது. ஓவராலாக பார்க்கும்போது பவுலிங் பேஸில் சோமசெட் எப்பயுமே ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. லெவிஸ் கிரிகரியோட ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ் இருக்குது, பென் கிரீனோட ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸு, கிரேக் ஓவர்டன், மார்க் ஹென்றி, ஈஸ் சூதி, ஜாக் ப்ரூக்ஸ் இவங்கெல்லாம் நல்ல விக்கெட் டேக்கிங்கில் இருக்காங்க. குறிப்பாக பென் கிரீன் போன சீசனில் இந்த டீமோட ஹையஸ்ட் விக்கெட் டேக்கராக இருந்தார். பட் இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் ஓவராலாக ஹையஸ்ட் விக்கெட் டேக்கராக இருக்கார். 27 விக்கெட் எடுத்திருக்கார் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தில் பென் கிரீனை பெஸ்ட்டாக பார்க்கலாம். லெவிஸ் கிரிகரி இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்லோவாக ட்ராக்கு, அதே நேரத்தில் முக்கியமான மேட்சில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவார். பவுலிங் பேஸ்லையும் சரி, பேட்டிங் பேஸ்லையும் சரி, கிரேக் ஓவர்டன் நல்ல பர்ஃபார்மன்ஸ் ரீசன்ட் டேஸில் கொடுத்துருக்காரு. குயிக் ஹிட்டிங் அப்படின்றதையும் கொடுக்க முடியும். பவுலிங் பேஸில் விக்கெட் டேக்கிங் நியூ பாலில் ஸ்பெஷலாகவும் இருந்திருக்காரு. மார்க் ஹென்றி அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் சொல்லணும். ஈசோதி லெக் பிரேக் கூகுளில் கலக்கிறாரு. லேட்டாக தான் வந்தார், விக்கெட் டேக்கிங்கில் இருந்துக்கிட்டு இருக்காரு. நல்ல ஃபார்ம்லேயும் நல்ல டச்லேயும் இருக்கிற ஃபீல் இருக்குது. ஜாக் ப்ரூக்ஸு இங்கே லெவிஸ் கிரிகரி உள்ளே வர மாதிரி இருந்தால் ஜாக் ப்ரூக்ஸ் வெளியில் போகிற மாதிரி இருக்கும். பட் இவ்வொரு விக்கெட் டேக்கிங் போலர் அதில் டவுட்டே கிடையாது. பார்க்கலாம், அவருக்கான வாய்ப்பு நிறைய கிடைக்குமா. போன மேட்சை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு ஓவர் தான் கொடுத்தாங்க பர்ப்ளேயோட எண்டில். சரே, இந்த டீமை பொறுத்த வரைக்கும் ஒரு மைனஸ்னா ஸ்பின்னர் பேஸில் நரேன் மிஸ் ஆகுது. நரேன் இந்த சீசனில் இந்த டீமுக்கு பேட்டிங்லேயும் கான்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்காரு. அவர் வந்து விளையாட போயிருக்காரு எங்கன்னு தெரியும், எம்எல்சியில் விளையாடுறாரு அப்படின்றதுனால இங்கே வந்து இல்லை. அண்ட் கிறிஸ் ஜோர்டன் மேனேஜபிளாக ஒரு ஸ்பின்னர் ஆட் பண்ணுறதுக்கு மோரியாட்டியை வச்சுப்பாங்க. போன மேட்சே மோரியாட்டி இருந்தார். ஒரு லெஃப்ட் ஆம் ஆத்ராக்ஸ், நிறைய ரைட் ஹேண்டர்ஸ் ஆப்போசிட்டில் இருக்காங்க. ஸோ அந்த பேஸில் லெஃப்ட் ஆம் ஆத்ராக்ஸுக்கு ப்ரையாரிட்டி போகும். லாரி ஈவன்ஸ், வில் ஜாக்ஸ் ஓப்பன் பண்ணுவாங்க. ஜேசன் ராய், சாம் கரன், டாம் கரன் எல்லாருமே பார்த்திங்கன்னா அந்த டாப் லெவல் பேட்டர்ஸ். சரே, அந்த வகையில் கண்டிப்பாக ஒரு அட்வான்டேஜ் எடுத்துக்க முடியும். ஏன்னா சோமசெட்டோட வீக்னஸே அந்த டாப்போட பேட்டர்ஸு கன்சிஸ்டண்டாக விளையாடுது அப்படின்னு சொல்லலாம். இங்கே லாரி ஈவன்ஸ் பெரிய பெரிய இன்னிங்ஸ் ரீசன்ட் டேஸில் விளையாண்டுட்டுருக்கார். வில் ஜாக்ஸ் ஆரம்பத்தில் கலக்குனாரு, லேட்டராக கொஞ்சம் டவுன் ஆகிருக்கிற ஒரு ஃபீல். ஜேசன் ராய் லேட்டாக தான் ஆட் ஆனார், ஓரளவுக்கு ஃபார்முக்குள்ளே வந்துட்டுருக்கார் அப்படின்னு சொல்லலாம். சாம் கரன், டாம் கரனோட ஃபார்மு பேட்டிங் டேஸில் கலக்குறாங்க. அண்ட் சாம் கரனோட பவுலிங்கும் நல்லா இருக்குது. டாம் கரனை பேட்டிங்கில் பயன்படுத்துகிற அளவுக்கு பவுலிங்கில் பயன்படுத்தலைன்னு சொல்லப்போம், பவுலிங்கில் பயன்படுத்தவே இல்லைன்னு சொல்லிடலாம். ஜேமி ஓவர்டன் எந்த இடத்துல இறங்கி ஹிட் பண்ணணுமோ அந்த இடத்துல இறக்குறாங்க. அந்தளவுக்கு ஹிட்டிங் எபிலிட்டி அவர்கிட்ட இருக்குது. நல்ல ஆல்ரவுண்டர் அப்படின்னா கூட அவர் அந்தளவுக்கு ஒரு பேட்டராக தான் கன்சிடர் பண்ணுறாங்க. பவுலிங் பேஸில் யோசிக்கிறது இல்லை. ஏன்னா இந்த யூனிட் நிறைய ஆல்ரவுண்டர் வச்சுருக்கு. ஒரு யூனிட்டாக பார்க்கணும். கிறிஸ் ஜோர்டான பேட்டிங்கும் இங்கே இருந்துக்கிட்டு இருக்குது. அவர் நிறைய நேரங்களில் நல்ல பவுலராக கூட ஐபிஎல்ல பார்க்க மாட்டோம். ஆனால் இந்த கண்டிஷனுக்கு நல்ல பேட்டராகவும் சூப்பரான பவுலராகவும் இருந்துக்கிட்டு இருக்காரு. நல்ல பர்ஃபார்மன்ஸ் ரீசன்ட் டேஸில் வந்துக்கிட்டு இருக்கு. ஜேமி ஸ்மித்து நல்ல ஹிட்டிங் எபிலிட்டி. அண்ட் ரீசெண்டாக டெஸ்ட்டில் கூட செஞ்சுரி குயிக் மோடில் ஒரு 70+ பால் அடித்தார் அப்படின்ற அந்த மாதிரி ஒரு இன்னிங்ஸ் அவரால் கொடுக்க முடியும். ஒரு சூப்பர் பேட்ஸ்மேனாக பார்க்குறேன். அண்ட் சீன் அபவுட் ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ் இங்கே பாருங்கள். அப்போனா பேட்டிங் டெப்த் எந்த அளவுக்கு இருக்குது. சரையை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்ட்ராங் யூனிட்டாக தான் கண்டிப்பாக பார்க்கலாம். பட் சசெக்ஸ் மாதிரி டீமோடலாம் தோத்தாங்க அப்படின்ற இன்னொரு பக்கமும் இருக்குது. எனிவே பார்க்கணும். கட்ச் கெஸ் அட்கின்சன் பொறுத்த வரைக்கும் விக்கெட் டேக்கிங் பவுலராக இருந்திருக்கேன். வாய்ப்பு பேஸில் இங்கே எவ்வளோ தூரம் இருக்குன்னு பார்க்கணும். டேனியல் மாரியாட்டி இன்றைக்கி இம்பார்ட்டனாக இருப்பார். காரணம் யூஸ்டு ட்ராக்காக இருக்கிறதுக்கான வாய்ப்பு. கம்ரான் ஸ்டீலுக்கான வாய்ப்பு இருக்குமா? ஒரு இடத்துல டாம் கரன் போன மேட்ச் ட்ராப் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த பிளேஸில் கம்ரான் ஸ்டீலில் இறங்கணும்னா ஓகே, ஒரு லெக் பிரேக் பவுலர் ஒரு ஆப்ஷனாக கிடைக்கும் அப்படின்ற ஆங்கிளில் யோசிக்கலாம். இல்லை ஜோஸ் பிளேக்கு அப்படி கூட யோசிச்சா யோசிக்கலாம். பட் டாம் கரன் எக்ஸ்பீரியன்ஸு இந்த மாதிரி இடத்துல யூஸ் பண்ணணும்னு நினச்சி எடுத்துகிட்டு வருவாங்கன்னா ஆல்ரவுண்டர்ஸ் இருக்காங்க. மேனேஜபிளாக வில் ஜாக்ஸோட பவுலிங் இருக்கும். மழை பெய்யதுக்கான வாய்ப்பு எஜ் பாஸ்டன் பர்மிங்ஹாமில் இருக்குது. இதுக்கு முன்னாடி ஒரு மேட்ச்சு, அது டிலே ஆகி இது கொஞ்சம் லேட்டாக கூட ஆரம்பிக்கலாம். மேட்ச் ஸ்டார்ட் ஆகிருக்கு, அதுக்கப்புறம் தான் அந்த வீடியோவே போட ஆரம்பிச்சிருக்கேன். அதையும் பார்க்க பாருங்கள். அண்டு கொஞ்சம் டஃப் கால், ஒரு மேட்ச் டு இன்னொரு மேட்சுன்னு வரும்போது கொஞ்சம் டிலே ஆகி ஸ்டார்ட் ஆகும். அது பொதுவாகவே பார்க்குற ஒரு விஷயம். மழை அப்படிங்கும்போது இன்னுமே அதிகமான டிலே இருக்கலாம். அண்டு கலந்துக்கிறது கொஞ்சம் பார்த்து கலந்துக்குங்க. அது மட்டும் இல்லை, பேட் ஃபஸ்ட்டு பேஸில் ஒரு டீமு, மழை பெய்கிற மாதிரி ஒரு பேஸில் டீம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி போட பாருங்கள். அண்ட் ஷார்ட் அண்ட் கேமாக இருக்கிற மாதிரி அந்த ஃபார்மெட்லேயும் டீமை போட பாருங்கள். ஃபோகாஸ்ட் அப்படின்றது இருந்தால் கூட சில நேரங்களில் மேட்ச் நடக்கவும் வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி போகும். ஸோ அதை பார்க்கலாம். முழு மேட்ச் நடக்கிறதுக்கான வாய்ப்பாக கூட இருக்கலாம். ஸோ எனிவே
ஓவராலாக பர்மிங்ஹாம் இன்னைக்கு ஃபோர்காஸ்டோட இருக்குது அப்படிங்கிறத மைண்ட் பண்ணிக்கோங்க. 163 ஆவரேஜு இங்கே சேசிங் ப்ரிஃபரபிள் ஒரு பாயிண்ட்டில் ரெயின் ஃபோர்காஸ்ட் அப்படிங்கிற அந்த இடத்துல மட்டும்தான். அதர்வைஸ் யூஸ் ட்ராக் வீஸில் பேட் ஃபர்ஸ்ட் டீம் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது. பட் இங்கே வந்து சரையை வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அவங்களோட ஸ்ட்ரென்த்து பேட்டிங் நல்லா இருக்குது அப்படின்ற பேஸில் அண்ட் ரெயின் ஃபேக்டர் ஷார்ட் அண்ட் கேமில் குயிக்காக முடியக்கூடிய அந்த எபிலிட்டி அப்படின்ற பேஸில் அவங்கள கொஞ்சம் யோசிக்கலாம். இங்கேயுமே வந்து மோசம்னு சொல்ல முடியாது. இந்த மாதிரி பிக் மேட்ச்சில் இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் இந்த பிளேயர்ஸ்கிட்ட இருக்கா அப்படிங்கிற கேள்வி இருக்குது. ஸோ டெஃபினட்டாக பவுலிங்கில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க, அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. அதே அளவுக்கு ஈக்குவல் ஸ்ட்ராங் சரையிட்ட இருக்கிறதுனால இந்த பேட்டிங் பேஸில் அட்வான்டேஜ் சரையை எடுத்து வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இனிஷியல் ஓவர் மேட் ஹென்றி ஸ்டார்ட் பண்ண வாய்ப்பு கூட கிரேக் ஓவர்டன், ரெண்டு பேருமே நல்ல பவுலர் இனிஷியல் ஓவர்ஸில். அண்டு பவர் பிளே எண்டுக்கு ஜாக் ப்ரூக்ஸு போகலாம். அண்ட் பென் கிரீனு லெவிஸ் கிரிகரி ஈஸ் சோதி இவங்கெல்லாம் மிடில் ஓவர்ஸில் வீசுவாங்க. சில நேரங்களில் லெவிஸ் கிரிகரி டெத் ஓவரில் வீசுறதுக்கான வாய்ப்பும் அப்படின்னு பார்க்கலாம். போன மேட்சில் டெத்தில் தான் வீசினார். மார்ட் ஹென்றி அண்ட் பென் கிரீன் நிறைய நேரங்களில் டெத் ஓவரில் வீசுகிறாங்க, அதை பாருங்கள். அண்ட் சரை அப்படின்னு பார்க்கும்போது நியூ பாலில் மாரியாட்டியிட்ட கொடுக்க வாய்ப்பு. நிறைய நேரங்களில் அவங்க பேஸ் ஆஃப் பண்ணி தான் போடணும்னு நினைப்பாங்க. பேஸ் ஆஃப் பண்ணுறதுக்கு நியூ பாலில் நிறைய நேரங்களில் ஸ்பின்னர்ஸுக்கு தான் கொடுக்குறாங்க, வில் ஜாக்ஸ் வீசுறத பார்க்குறோம். பட் நிறைய ரைட் ஹேண்டர்ஸ் இருக்கிறனால மோரியாட்டி பவர் பிளேயில் ஒரு கண்ட்ரோல் பவுலராக லெஃப்டாக ஆர்த்தடாக்ஸாக நிறைய நேரங்கள் இருந்திருக்காரு. அந்த பேஸில் மோரியாட்டிக்கான போலிங் இனிஷியலாக கிடைக்கும். கூட வந்து இங்கே வில்ஜாக்ஸோட ஒரு சில ஓவர் இருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்குல சாம் கரன் ஸ்விங் கிடைக்கிற பட்சத்தில் அண்ட் மழை பெய்கிற பட்சத்தில் வீசுறதுக்கான வாய்ப்பு. சீனா பாட்டு பவர் பிளே எண்டில் ஒரு இடத்துல வீசலாம். கெட்ஸட் கிம்சன் மோஸ்ட் ப்ராபப்ளி பவர் பிளேக்குள்ளே வீசுறதுக்கான வாய்ப்பு கூடவே அப்படின்னு பார்க்கலாம். அண்ட் கிறிஸ்டோடா மிடில் ஓவர்ஸில் லேட்டர் ஓவர்ஸில் விரும்புவார், அந்த மாதிரி தான் பவுலிங் எதிர்பார்க்கலாம். பாசிபிளாக இந்த மாதிரி ஃபைவ் பவுலர்ஸ் அடிஷனல் சப்போர்ட்டுக்கு வில் ஜாக்ஸ் அப்படின்னு யோசிக்கலாம். டாம் கரன் ஒன் செகண்ட் நம்ம பெருசாக யோசிக்க தேவையில்லை. பவுலிங் பேஸில் ஒரு பேட்டராக கன்சிடர் பண்ணுறது தான் கரெக்டாக இருக்கும். பட் இன்னைக்கு நிறைய இல்லாதனால ஒருவேளை அந்த ஸ்லோயர் பால் வெரைட்டி அப்படின்ற பேஸில் டாம் கரனுக்கு எதுவும் வாய்ப்பு கொடுப்பாங்களா அதை பார்க்கணும். பட் நிறைய தொடர்ந்து வீசாமல் இருந்து ஜெயிச்சுட்டு வர்றாங்க, அந்த பிலீஃப்லேயே அவருக்கு வாய்ப்பு குறைவாக தான் இருக்குது பவுலிங்க்கு அப்படின்னு பார்க்கும்போது. ஃபோர் ஓவர் போலர்ஸ் மைண்டில் பாருங்கள். அண்டு பென் கிரீன் ஹென்றி ஸ்லாகில் வீசுறதுக்கான வாய்ப்பு, ஜோர்டான் சீன் அபாட் இந்த சைடு மோஸ்ட் ப்ராபப்ளி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இங்கே பென் கிரீன் கூட இல்லாமல் அந்த இடத்துல கிரிகரி கூட வீசலாம். இதில் ஒரு சில மாற்றங்கள் கொண்டு வந்தாலும் கொண்டு வரலாம். ஜாக் ப்ரூக்ஸ் கூட சில நேரங்களில் டெத் ஓவரில் ஸ்பெஷலிஸ்ட்டாக இருந்திருக்கு. பட் ஜாக் ப்ரூக்ஸுக்கு முக்கியமான மேட்சில் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்கன்னு தோணுது. கிரேக் ஓவர்டன் ஈ சோதி ஜிஎல்பிக்கு கன்சிடர் பண்ணுங்கள். ரெண்டு பேருமே சூப்பர் போலர், கண்டிப்பாக ஜிஎல்பிக்கு அப்படிங்கிற வகையில் மட்டும் இல்லை எஸ்எலுக்கே இவங்களை எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்காங்க. சீன பாட்டு டேனியல் மரியாட்டி இவங்களையும் கன்சிடர் பண்ணுங்கள். சீன பாட்டு ஆல்ரவுண்டர் லிஸ்ட்டில் இருக்கனால அங்கே பிக் பேஸில் யோசிக்கிறாங்க. டேனியல் மரியாட்டியை ரீசன்ட் டேஸில் தான் பார்க்குறோம், அந்த பேஸ்லேயும் யோசிக்கிறாங்க. பட் நிறைய ரைட் ஹேண்டர்ஸ் இருக்கிற இடத்துல டேனியல் மரியாட்டியோட அந்த இம்பார்ட்டன்ட் இருக்கும் அப்படின்னு யோசிக்கலாம். அண்ட் பென் கிரீனு வில் ஜாக்ஸு சாம் கரன், ஸோ வில் ஜாக்ஸ் சாம் கரனை தான் நிறைய பேர் கேப்டனாக ட்ரை பண்ணியிருக்காங்க. பென் கிரீன் ரீசன்ட் பர்ஃபார்மன்ஸ் பேஸில் பார்க்கும்போது கொஞ்சம் டவுனாக இருக்கார். ஆரம்பத்தில் கொத்து கொத்தா நிறைய எடுத்து அந்த பென் கிரீன் கொஞ்சம் குறைஞ்சிருக்க ஃபீல் இருக்கனால அந்த பர்சன்டேஜ் குறைஞ்சிருக்கு. அதர்வைஸ் அவருமே சூப்பராக பவுல் பண்ண வாய்ப்பு. முக்கியமான மேட்ச்சு, மோஸ்ட் ப்ராப்ளி ஆரம்பத்துலேருந்து பதட்டம் இல்லாமல் பவுல் பண்ணுற ஒரு பவுலர், கொடுக்குற வாய்ப்பு அழகாக பயன்படுத்திக்கிற ஒரு பவுலராக பென் கிரீன் இருக்கார். பேட்டிங் வந்தாலும் டீசன்ட் கான்ட்ரிபியூஷன் அவரால் கொடுக்க முடியும். ஈவன்ஸு ராயி ஜோர்டான் இவங்களை கன்சிடர் பண்ணணும். ஈவன்ஸை பொறுத்த வரைக்கும் சூப்பர் பேட்டிங் டிஸ்பிளே கொடுத்துட்ருக்காரு. இந்த சீசன் வந்து அவருக்கு நல்ல சீசனாக இருக்குது. சொல்லப்போனால் நல்ல பிளேயராக வருவார், இங்கிலாந்துக்கெலாம் நிறைய விளையாடுவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட ஒரு இடத்துல லாஸ்ட் ஒன் அண்ட் ஆஃப் இயர் அப்படிங்கிற வகையில் ஒரு பிரேக் இருந்தது, அந்தளவுக்கு கிரேட் அவுட் புட் அவர்கிட்ட வந்து வரலை. பட் இப்போ அதெல்லாமே வந்துக்கிட்டு இருக்கு, அதை கேரி பண்ணி எடுத்துகிட்டு போகணும். ஜேசன் ராய் பொறுத்த வரைக்கும் இங்கிலாந்துக்கு விளையாண்ட பிளேயர், இந்த மாதிரி முக்கியமான மேட்ச்சில் பிக் மேட்ச் பிளேயராக யோசிக்கலாம். ஜோர்டானோட பேட்டிங் அப்படின்ற ஒரு விஷயம் எதிர்பார்க்குறோம். ஸோ இங்கே கண்டிப்பாக டாப் ஆர்டரை டிஸ்டர்ப் பண்ணுற மேட் ஹென்றி கிரேக் ஓவர்டன்லாம் இருக்காங்க. அந்த மாதிரி இடத்துல கண்டிப்பாக ஜோர்டானோட 20-30+ அப்படின்ற ஸ்கோரும் அண்ட் எண்ட் ஓவர்ஸில் ஸ்லோயர் பால் வேரியேஷன் கொடுத்து அந்த பேஸ் ஆஃப் பண்ணி வீசுகிற அந்த எபிலிட்டியும் கிறிஸ் ஜோர்டான் இருக்கிறதுனால அந்த ஒரு ட்ரை பண்ணலாம். ஜேசன் ராய் கொஞ்சம் ரிஸ்க் தான், இருந்தாலும் அப்படி ஒரு முயற்சி பண்ணி பாருங்கள், கிளிக்காக வாய்ப்பு இருக்குது கிராண்ட் லீக்ல மட்டும். டீம் பாருங்கள், சாம் கரன் அண்டு கிறிஸ் ஜோர்டான் கேப்டன்ஸ் கேப்டன் ரேஞ்சுக்கு ட்ரை பண்ணியிருக்கேன். கிரிகரியோட ஒரு சில ஓவர்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அண்ட் முக்கியமாக கேப்டனுங்கிறனால ஒரு ஓவர் அதிகமாக எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் சீன பாட்டை மிஸ் பண்ணுறது கொஞ்சம் ஹாஸ் தான். சீன பாட்டு ஃபஸ்ட் போலிங் சரைவாக இருந்தால் டெஃபினட் கன்சிடரேஷனில் அங்கே போகணும். அப்போது ஒரு பேட்டர் யாரையாவது தியாகம் பண்ணிட்டு தான் போகிற மாதிரி ஒரு சூழல் இருக்குது. வில் சாக்ஸ்க்கான ஓவர் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு, ஈவெண்ட்ஸ் எடுத்துகிட்டு வேணால் ட்ரை பண்ணலாம். பட் ஈவெண்ட்ஸோட ஃபார்ம் நல்லா இருக்குது, பார்க்கணும் ஆன் டைமில் ட்ராக் எப்படி இருக்குது. இந்த ஃபஸ்ட் மேட்சே கொஞ்சம் கிளியராக பாருங்கள், அப்போ உங்களுக்கு ட்ராக்கோட அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம்.
விஷன் லெவன் இன்ஸ்டால் பண்ணாதவங்க இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணும்போது என்னோட ரெஃபரல் கோடு பயன்படுத்திங்கன்னா இனிஷியலாக 500 rupees போனஸ் கிடைக்கும். அதை ஸ்மால் லீக்கில் பயன்படுத்தி விளையாடலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மிக்க நன்றி.